ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலர் சிக்ஸ்க்காக புதுசாக ஒரு கூண்டு அடிச்சிருக்கோம். அந்த கூண்டில் நம்ம கலர் சிக்ஸை மாற்றினதுலேருந்து தான் ரொம்பவே சூப்பராக நம்ம கலர் சிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நான் சொன்ன அந்த கூண்டு. இந்த கூண்டில் வந்து இப்போதைக்கு நாங்கள் பிராய்லர் கோழி மட்டும்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பிராய்லர் கோழிலாம் வளர்த்து விற்றதுக்கப்புறமா தான் வேறு ஏதாவது பெச்சு வளர்க்கணும்னா வளர்க்கணும். இந்த கூண்டு அடிக்கிறதுக்கு டோட்டலாக 12,000 ரூபா ஆச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 8,000 ரூபா வந்து இந்த கூண்டு அடிக்கிறதுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கும், 4,000 ரூபா வந்து இந்த கூண்டு அடித்ததுக்காகங்களா அந்த ஆசாரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கூலியாக கொடுத்துக்கிட்டோம். ஸோ மொத்தமாக வந்து 12,000 ரூபா ஆச்சு. ஸோ இந்த கூண்டை வந்து 12,000 ரூபாய்க்கு அடித்தது ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட சந்து முக்கில் வந்து 10,000 ரூபாய்க்கு வேற ஒரு ஆசாரி வந்து இதே மாதிரி ஒரு கூண்டை அங்கே அடித்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கூண்டு வந்து சரியாக 2 மாதத்துலேயே வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஒரு சைடு மட்டும், அடுத்து மற்ற சைட்லாம் வந்து பேலன்ஸ் இல்லாமல் அதுவும் அப்படி கலண்டு விழுந்துருச்சு. ரொம்ப வேகமாக காற்றடிச்சு, அடுத்து வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும்ல இந்த மழை காலத்தில். ஸோ அதனால் வந்து அப்படியே விழுந்துருச்சு. அது இந்த கூண்டு அடித்து சரியாக 1 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆனதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூண்டு அடிக்கிறதுக்கு தேவையான தகரம், அடுத்து வந்து மரக்கட்டை எல்லாமே வந்து இப்போ ரேட்டு கூடையாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னமும் இந்த கூண்டு வந்து ரொம்பவே நல்லாவே உழைக்கும். ஸோ என்னோடய கலர் சிக்ஸ் எல்லாம் இந்த கூண்டில் மாற்றினதுலேருந்து தான் ரொம்ப சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழே எங்கள் வீட்டில் வச்சு இந்த கலர் சிக்ஸை வளர்க்கும்போது நான் வந்து ரொம்ப சின்ன கூண்டில் தான் வச்சு இந்த 6 கலர் சிக்ஸுமே வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஷீட்டு போட்டு வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலர் சிக்ஸோட டாய்லெட்டில் வந்து எங்கள் வீட்டில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டுச்சுன்னா ரொம்ப நாற்று அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டு போட்டு வச்சுருந்தோம் அந்த கூண்டுக்குள்ளேயே. ஸோ அப்படி போட்டு வச்சுருந்தோம்னா அந்த ஷீட்டை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம், நம்ம கழுவிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஷீட்டு போட்டிருந்தோம். அந்த ஷீட்டு ரொம்பவே சூடுங்கிறதுனால அந்த சின்ன கூண்டுக்குள்ளே அந்த ஷீட்லேயே தான் அந்த கோழி வந்து நடக்கணும், அதுலேயே தான் தூங்கணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அந்த ஷீட்டு. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேருந்து லைட்டாக வெயில் வேறு அடிக்குமா, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த குட்டி கூண்டுக்குள்ளே அதால் எங்கேயுமே நடந்து போகவும் முடியாது. அதனாலேயே வந்து அது சரியாக வளராமல் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு 2 ஃபுட்டையாக தான் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இது மூணுத்தையுமே வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு இருந்தோம். அடுத்து வந்து கம்பு, கேப்பை, அரிசி இது மூணுத்தையுமே வந்து பாதி பாதியாக உடையிற அளவுக்கு மட்டும் அரைச்சி அதையும் போட்டுட்டு இருந்தோம். இந்த 2 ஃபுட்டையை தான் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து சரியாக இந்த கலர் சிக்ஸை வளர்க்கவே முடியலை. அது வந்து ரொம்ப 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 ஸ்லோ க்ரோத்து தான் இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த கூண்டுக்கு வந்து மாற்றினோம். மாற்றிட்டு ஒரு 2 ஃபுட்டை வந்து மாற்றினேன். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து மதுரையில் சிம்மக்கல்லில் வந்து இந்த கோதுமை தவிடு அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது கூட வந்து கோழி தீவனம் அப்படின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோழி தீவனத்தை வந்து இப்போதைக்கு ஒரு 5 கிலோ மட்டும் வாங்குவோம்னு சொல்லி வாங்கினோம். அதை வாங்கினதுக்கப்புறமா கோதுமை தவிடையும் நாங்கள் கேட்டோம். அதுவும் வந்து கோழி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எப்படி ஃபீட் பண்ணணும்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோதுமை தவிடு கூட வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அடுத்து வந்து வீட்டில் கொஞ்சம் சோறு இருக்கும்ல அந்த சோறையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்பவே வந்து கொல கொலன்னு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு நீங்கள் வந்து கோழி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லா சாப்பிடும். அதுவும் இல்லாமல் இந்த இது கோழிக்கு ரொம்பவே சக்தான ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வாங்கினோம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக சாப்பிடுது எங்களோட கோழிலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இன்னும் 1-2 மாதத்தில் வந்து கண்டிப்பாக இந்த கலர் சிக்ஸோட ஃபுல் க்ரோத்தை வந்து போடுவேன். அதில் கண்டிப்பாக நான் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிட்டு, கூடவே மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.